ஒற்றை தலைமை ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒற்றை தலைமையா அதெல்லாம் கிடையாது என்று வித்தாரம் பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தன்னுடைய அடியாட்களை அஜெண்டா இல்லாமலே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேச வைத்து ஒற்றை தலைமை என்று இன்றைக்கு அத்துமீறுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது நெடுஞ்சாலை துறையை பொதுப்பணித்துறையை வைத்துக்கொண்டு பல்லாயிரம் கோடியை திரட்டி ஏப்பமிட்டவர் இன்றைக்கு அதிமுக என்கிற கட்சியை எம்ஜிஆருக்கே அறிமுகம் இல்லாத ஒரு இடைச்செருகல் அந்த கட்சியை கைப்பற்ற துடிக்கிறது அந்த கட்சிக்குள்ள இன்றைக்கு ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது அதிமுக என்கிற கட்சியின் அதிகாரபூர்வமான ஒருங்கிணைப்பாளரை கட்சியை விட்டு நீக்குகிற நடவடிக்கைக்கு ஆயத்தமாகி வருகிறார் என்றால் இந்த அயோக்கிய தினத்திற்கு பின்னாலும் பிஜேபி என்கிற கட்சிதான் இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறேன் ஒரு வலிமை வாய்ந்த கட்சிக்குள்ளே ஊடுருவி அந்த கட்சியை உருக்குலைத்து அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வது என்கிற பிஜேபியினுடைய நரித்தந்திரத்திற்கு இன்றைக்கு பழனிசாமி பலியாகி இருக்கிறார் ஆகவே பழனிசாமிக்கு சாப விமோசனமே கிடையாது